இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராமகோபாலஞ்சி உன் நினைவினால் கிளர்ந்துள்ளோம் என்கிற இந்த தொடரில் என்னை பேச சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ராமகோபாலஞ்சி அப்போது அந்த கடலூரில் அந்த ஏரியாவில் விபாக் பிரச்சாரக்காக இருந்திருக்கார். அந்த சமயத்தில் என்னுடைய பெரியப்பா ஸ்ரீனிவாசன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த இடத்துல சங்கச்சாலக்காக இருந்தார். பிரச்சாரக்கப்பம் சங்கச்சாலக்கப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கம்தான் இல்லையா, பிரீஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோபால்ஜி அப்பப்போ வருவார், அப்போ பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் அவ்வளோவா யார் என்ன ஏதெல்லாம் தெரியாது, விஷயமெல்லாம் தெரியாது. யாரோ ஒருத்தர் வருவார், பிரிப்பாவோட பேசுன்னு இருப்பார் கொஞ்சம் நேரம், அன்றைக்கி பசங்களோட கொஞ்சம் ஏதோ விளையாடுவார், ஏதோ புதிர் போடுவார், சின்ன விளையாட்டெல்லாம் காட்டுவார், சாப்பிடுவார். அப்புறம் அவர் பட்டி கிளம்பி விடு, அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் திரும்பி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்போல்லாம் விஷயம் தெரியல. அப்போது என்னுடைய பெரியப்பா ஸ்ரீனிவாசன் சொல்லி அவருடைய பசங்களையெல்லாம் ரெண்டு பேரை வந்து இதுக்கெல்லாம் கேம்பெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, பிராத்மிக் சிக்ஷன் அவர்கா அப்படின்னு. அப்போல்லாம் முதல் வருட பயிற்சி, அதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க அவங்களையும் சேர்த்து ஏதோ ஒரு ஷாக ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் போங்கடா போங்கடான்னு துரத்தின்ட்டு இருந்தார். கொஞ்ச நாள் போனோம், அப்புறம் நான் மட்டும் ஏதோ போயின்ட்டு இருந்தேன், மற்றவங்கலாம் அப்படி நின்று போயிட்டாங்க. குறிப்பாக ஏதோ சினிமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கூப்பிட்டாங்க. நான் இங்கே ஷாக்காவில் நின்றுட்டேன். ஷாக்காக வந்து கூப்பிட்டாங்க, அவ்வளோ சினிமா போகணும், இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக்காவில் இருந்தேன். என்னமோ அப்போ அந்த சமயத்தில் பின்னாலே விஜயதசமி வந்தது. அந்த சமயத்தில் அங்கே ஜெயராம்ஜி அங்கே வந்து முக்கிய சிக்ஷக்காக நிச்சயமாக ஃபங்க்ஷன் பண்ணார். ஆனால் என்ன பொறுப்பில் இருந்தார் அந்த சமயத்தில் அங்கேன்னு தெரில. நான் அநேகமாக பிரச்சாரக்காக தான் இருந்திருக்கணும். அப்போது வந்து செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் விஜயதசமி விழா கொண்டாடினாங்க. தீட்சிதர் வந்து நவராத்திரி சொற்பொழிவுக்காக அங்கே வந்திருந்தார். அவர் தலைமையில் விஜயதசமி இது அப்போ ஏதோ இந்த பிரதர்ஷனெல்லாம் செஞ்சதுக்கு ஏதோ ட்ரைனிங் கொடுத்து ஏதோ பண்ணாங்க. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒன்றும் தெரியாது, பண்ண சொல்கிறா பண்ணுவோம் அவ்வளோதான், இவ்வளோ பாட்டி போயின்றது. இப்படியாக கொஞ்ச நாள் 3-4 மாதத்துக்கு மேலே போயிருக்கு, அது விட்டு போச்சு. அப்புறம் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடித்தேன், இங்கே போனேன், காலேஜ் போனேன், ஜிப்மரில் படித்தேன், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தேன். எல்லாம் பண்ணி கடைசியில் திருப்பி அங்கே வந்து செட்டில் ஆனேன், கடலூர்லேயே செட்டில் ஆனேன். கடலூரில் செட்டில் ஆனப்போ அந்த உலக நடப்பெல்லாம் நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது. அப்போது இருக்கிற ஊழலை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன், அதனால் அது இவ்வளோ ஊழல் இருக்குது என்ன விஷயம். அப்போது சூரியஜீவி ப்ரோக்ராம் இருக்குது வாங்க, அவர் ஊர் பிரமுகர்களை எல்லாம் பார்த்து உரேன்னு எடுத்தப்பற நீங்களும் வந்து கேளுங்க அப்படி. சரி போயிருந்தேன். போயிருந்தா அப்போ தான் சூரியஜி கிட்ட இந்த ஒரு கேள்வியை தான் கேட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் கலந்துரையாடல் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களாம் கேள்வி கேட்கணும் பேர், ஆனால் எனக்கு பதில் சொல்கிற இல்லையா அந்த ப்ரோக்ராம் முழுக்க டைமே ஆகிடுது, எல்லாம் திட்டினாங்க. என்னடா கேள்வி, நாடு இவ்வளோ மோசமாக போயிடுது, இவ்வளோ லஞ்ச லாவண்யமெல்லாம் தலையாடுறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவங்கள தான் விஷயம், வேறு ஒன்றும் கேட்கல. அதுவே ஒன்றரை ஒரு மணி நேரம் மேலே போதைக்காயிடுது. அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சின்ன கேள்வி கொடுத்து ப்ரோக்ராம் முடிச்சிட்டாங்க. அப்போது சங்கத்தில் ஈர்க்கப்பட்டு அப்போது உள்ளே வந்துட்டேன். இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கோபால்ஜி பிரவாசத்தில் இருந்தார். அப்போ மீட் பண்ணப்போ கேட்டிருந்தேன், என்ன பண்ணிட்டுருக்கு எது பண்ணிங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அப்போ ஏதோ ஒரு ஷாக்காக ஆரம்பித்து அதில் எனக்கு பொறுப்பு கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் இந்த மாதிரி வராங்க ஜி, சும்மா 1 மாதம் இருக்காங்க, 2 மாதம் இருக்காங்க, போய்ட்றாங்க அவங்க பாட்டுக்கு, என்ன பிரயோஜனம்னு தோன்றுறது அப்படின்னு. அப்போ கோபால்ஜி சிரிச்சுட்டே சொன்னார், ஏன்னா நீ எப்போது சங்கத்துக்கு அறிமுகமானு சொல்லு அப்படின்னு.
இப்போ இந்த மாதிரி சூரிய பிறகு அதெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையன் ஸ்கூல் படிச்சுருந்தேன். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ நாள் போனேன், 2 மாதம் 3 மாதம். அப்போ 2 மாதம் 3 மாதம் ஷாக்காக போனேன். அப்புறம் உன்னை கொக்கி போட்டு இழுத்துன்னு வந்துடுத்து பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இது ரொம்ப பெரிய ரெவலேஷனாக இருந்தேன். அப்போது அவர் சொன்னார், சும்மா பசங்க 2 மாதம் 3 மாதம் வந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்காதடா. அது அப்போது வர இம்பேக்ட் ஒன்று இருக்குது, அது முக்கியமானது. பின்னாடி எப்போது வேலை செய்யும், ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு கோபாலஜி அறிவுரை சொன்னார். ஏன் முன்னாடி நான் ஷாக்காக போன விஷயத்த சொன்னேன் அப்படின்றதுக்கு இதுதான் விஷயம். உட்கார்ந்தார் பின்னாடி இந்த மாதிரி நடந்தது. அதனால் ஷாக்கா நடத்துறதை நம்ம வேலை முக்கியம் பண்ணி அது நடத்திகிட்டே போவோம். பசங்க வருவாங்க போவாங்க, தொடர்ந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னெல்லாம் வரையறுத்து வச்சுருக்கு. ஐயோ பசங்க நின்று போயிட்டாங்களே வரலையே அப்படிங்கிறது மனசில் நம்மளுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிற கோபால்ஜி அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். இது ஒன்று.